பத்மநாதன் கருணாவதி வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகளின் அமைப்பு கிளிநொச்சி மாவட்ட இணைப்பாளர். இப்போ நாங்கள் வந்து சர்வதேச காணாமல் போன தினத்தை வந்து எல்லா மாவட்டங்களுமா சேர்ந்து இணைஞ்சு தான் நாங்கள் இப்போ கிளிநொச்சியில் ஒழுங்குபடுத்தி நாங்கள் இப்போ திருவோணமலை மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் திருவோணமலை மாவட்டத்திலும் இப்போ நாங்கள் வந்து முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களை சார்ந்தவர்கள் இங்கேயும் இந்த இதை நாங்கள் செய்துகொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இப்போ நாங்கள் வந்து ஒரு ஊடக அறிக்கையை வந்து நாங்கள் எங்கள் ஐக்கிய நாடு சபைக்கு நாங்கள் அனுப்ப போகிறோம். அதை நாங்கள் இமெயில் மூலமாகத்தான் நாங்கள் அனுப்ப போகிறோம். அதனால் அந்த அறிக்கை நான் உங்களுக்கு இப்பொழுது வாசித்து காட்டுறேன். கௌரவ மெக்கேல் பேஸ்லெட் ஜெரியா ஆணையாளர் ஐநா மனித உரிமைகள் பேரவை அன்புடையர், இலங்கை அரசை சர்வதேச குற்றவியல் விசாரணைக்கு துரிதமாக நடைமுறைப்படுத்த வலியுறுத்தல் தொடர்பானது. இன்று August 30 சர்வதேச காணாமல் போனோர் தினம். இலங்கையில் வலிந்து கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு நீதி வேண்டும். ஸ்ரீலங்கா அரசானது யுத்தத்தின் போது யுத்தத்தின் முடிவிலும் தமிழ் மக்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமை மற்றும் இனப்படுகொலை உள்ளிட்ட மனிதத்துவத்துக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் மற்றும் இனவழிப்பு குற்றங்களிலும் ஈடுபட்டமைக்கு எதிராக சர்வதேச நீதி விசாரணையை தமிழ் மக்கள் கடந்த 2012 வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் 2015 ஆகஸ்டில் ஸ்ரீலங்காவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நல்லாட்சி என்னும் பெயரில் ரணில் மைத்திரி அரசாங்கம் அமையப்பெற்ற நிலையில் தமிழர்களது கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டு அதே ஆண்டு செப்டம்பரில் இடம்பெற்ற ஐநா மனித உரிமைகள் பேரவையில் 30வது கூட்டத்தொடரில் ஸ்ரீலங்கா அரசு மீதான மேற்படி குற்றச்சாட்டுக்களை விசாரிக்க உள்ளக விசாரணை பொறிமுறை உருவாக்கப்பட்டு அதனை நடைமுறைப்படுத்த 1.5 ஆண்டுகள் கால அவகாசம் வழங்கப்பட்டது. அத்தகைய உள்ளக விசாரணை தீர்மானம் தமிழ் மக்களுக்கு ஒருபோதும் நீதியை தராது என்பது நன்கு தெரிந்தும் அத்தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு வடக்கு கிழக்கிலிருந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களும் உடந்தையாக இருந்தார்கள். அது மட்டுமன்றி மேற்படி உள்ளக விசாரணை பொறிமுறையை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள செய்வதற்காக கலப்பு பொறிமுறை உருவாக்கப்பட உள்ளதாகவும் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளால் ஊடகங்கள் ஊடக பொய்யான பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டு எமது மக்கள் நம்பிக்கை மோசடிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் மேற்படி தீர்மானம் ஊடாக வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளில் ஒருவரேனும் கண்டுபிடிக்கப்படவோ அல்லது என்ன நடந்தது என்பது பற்றிய தகவல்களையோ வெளிப்படுத்தப்படவில்லை. மாறாக பொறுப்புக்கூறல் எதுவும் நடைபெறாமலேயே 2017 மார்ச்சிலும் மற்றும் 2019 மார்ச்சிலும் கால நீடிப்பு அல்லது சர்வதேச கண்காணிப்பு நீடிப்பு செய்யப்பட்டது. சர்வதேச சமூகத்தை ஏமாற்றி கால நீடிப்பு பெற வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் பாதிக்கப்பட்ட மக்களின் ஒப்புதலின்றி காணாமல் போனோர் ஆட்கள் பற்றிய அலுவலகங்கள் உருவாக்கப்பட்டது. ஏழ்மை நிலையில் உள்ள வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை அச்சுறுத்தியும் அழுத்தங்கள் ஏற்படுத்தியும் காணாமல் போனோர் ஆட்கள் பற்றிய அலுவலகங்கள் வழங்கும் மரணச்சான்றிதழ்களை ஏற்றுக்கொள்ள வைக்கும் முயற்சிகளே தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. கால நீடிப்பு கோரும் சந்தர்ப்பங்களில் மேற்படி காணாமல் போனோர் ஆட்கள் பற்றிய அலுவலகம் உருவாக்கத்தையும் மற்றும் பொறுப்பு கூறலுடன் தொடர்பற்ற வேறு சில விடயங்களையும் முன்னேற்றமாக செயற்பாடுகளை என அறிக்கையிட்டதன் மூலம் தொடர்ச்சியான கால நீடிப்புகளை அரசின் முகவர்களாக செயற்படும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களது ஒத்துழைப்புடன் அரசு பெற்றுக்கொண்டது. இதன் மூலம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் ஏமாற்றப்பட்டதுடன் நீதியும் மறுக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 வருடங்களாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் பாதிக்கப்பட்ட தரப்பினராகிய நாம் ஏற்றுக்கொள்ளும் தீர்வை வழங்கவில்லை என்பதுடன் 30 கீழ் 1 தீர்மானமும் அதனை வழங்கவில்லை என்பது ஒரு புறம் இருக்க பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு மிகவும் ஏமாற்றத்தை தரக்கூடிய தீர்மானத்தை கூட நிறைவேற்றுவதற்கு ஸ்ரீலங்கா அரசு தயாரில்லை என்பதை எந்தவித சந்தேகமும் ஒன்றை நிரூபித்துள்ளனர். இந்நிலையில் பொறுப்புக்குரல் விவகாரத்தை தொடர்ந்தும் ஐநா மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்குவதன் மூலம் 30 கீழ் 1 தீர்மானத்திற்கு கூறப்பட்டுள்ள உள்ளக விசாரணை மூலம் ஒருபோதும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு நீதி கிடைக்காது. மேலும் 2006 வலிந்து காணாமலாக்கப்பட்ட அனைத்து சம்பவங்களும் அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டமை மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் சரணடைந்து போராளிகள் மற்றும் அவரது பச்சிளங்குழந்தைகள் உள்ளிட்ட உறுப்பினர்கள் கொல்லப்பட்டமைக்கு முழுமையாக பொறுப்பு
குரல் வேண்டியவர்கள் தற்போது நாட்டில் அதி உயர் பதவியில் அமர்ந்துள்ளனர். இந்த பின்னணியில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோருவதோ தமிழ் இன படுகொலைக்கு நீதி கோருவதோ மனித குலத்துக்கு எதிரான போர் குற்றங்களுக்கு நீதி கோருவதோ ஸ்ரீலங்கா அரசின் பங்களிப்போடு ஒருபோதும் நடைபெறப் போவதில்லை. அத்துடன் ஸ்ரீலங்கா அரசு அத்தகைய முயற்சிகளை தோற்கடிக்கக்கூடிய முயற்சிகளையே மேற்கொண்டு வருகின்றது. இவ்வாறு 5 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் கடந்த 2019 நவம்பர் 16 ஸ்ரீலங்காவில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் பின்னர் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் 30-1 தீர்மானத்துக்கு வழங்கிய இணை அனுசரணையாளர் நிலையிலிருந்து ஸ்ரீலங்கா அரசு வெளியேறியுள்ளது. ஆரம்பத்திலிருந்து மனித உரிமை பேரவையின் ஊடாக பொறுப்பு குரல் விவகாரத்தில் நீதி கிடைக்கப் போவதில்லை என சுட்டிக்காட்டி வந்திருந்த போதும் இத்தீர்மானங்களை நிறைவேற்றும் சர்வதேச நாடுகள் பாதிக்கப்பட்ட தரப்பாகிய எமது கருத்தை பொருட்படுத்தாமல் தங்களது தமிழ் அரசியல் முகவர்களை பயன்படுத்தி ஸ்ரீலங்கா அரசு தமிழ் மக்கள் தொடர்பான பொறுப்பு குரல் வேண்டிய விடயத்தை முடக்கி வைத்திருந்தார்கள். தொடர்ந்தும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் பொறுப்பு குரல் என்ற விடயத்தை ஒரு பிரயோசனமற்ற வகையில் மனித உரிமை பேரவையில் முடக்கி வைத்திருப்பது பாதிக்கப்பட்ட மக்களாகிய மக்கள் இழைக்கப்படும் அநீதியாகும். பொறுப்பு கூறலும் தமிழ் மக்களுக்குரிய நீதியும் கிடைப்பதாக இருந்தால் முழுமையான சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை ஊடாக மட்டுமே சாத்தியமாகும். எனவே தங்களது தனிமையில் நடைபெற இருக்கும் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் 44வது கூட்டத்தொடர் நடைபெறுவதற்கு முன்னதாக அவ்வகையான சர்வதேச குற்றவியல் விசாரணை ஒன்றை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஊடாகவோ அல்லது சர்வதேச குற்றவியல் விசேட தீர்ப்பாயம் ஒன்றினூடாகவோ நடத்துவதற்கான நடவடிக்கைகளை தாங்கள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் எதிர்வரும் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் செப்டம்பர் கூட்டத்தொடருக்கு முன்மொழிய வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம். சமர்ப்பிக்கும் அறிக்கையில் நீதியையும் பொறுப்பையும் கூறலையும் சாத்தியப்படுத்தல் அவசியமான அரசியல் விருப்பு இல்லாத இலங்கை அரசிடம் என்பதால் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் மார்ச் 2019 கூட்டத்தொடரில் ஸ்ரீலங்கா அரசு வழங்கிய கால அவகாசத்தினை நீக்க வேண்டும் என்ற முன்மொழியையும் தாங்கள் முன்மொழிய வேண்டும். இலங்கையில் இடம்பெற்ற இன அழிப்பு யுத்த குற்றங்கள் மனிதத்துவத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை ஒன்றை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஊடாக மேற்கொள்ள வேண்டும் என ஐநா மனித உரிமைகள் பேரவையானது ஐநா செயலாளர் நாயகம் அவர்களின் பரிந்துரை செய்ய தாங்கள் வலியுறுத்த வேண்டும் எனவும் கோருகின்றோம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பிலான ஐநா குழு இலங்கையை முழுமையாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஐநா செயலாளர் நாயகத்திடம் பரிந்துரைக்க வேண்டும். இலங்கைக்கான விசேட ஐநா அறிக்கையாளரை நியமிக்க வேண்டும் என்ற பரிந்துரைகளையும் வடக்கு கிழக்கு நிலவரத்தை கண்காணிக்க மேம்படுத்தவும் உறுதுணையாகவும் இருக்க ஐநா மனித உரிமை ஆணையாளர் கள அலுவலகம் ஒன்றை வடக்கு கிழக்கில் நிறுவ வேண்டும் என மீளவும் வலியுறுத்துகின்றோம். நன்றி. வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவரின் உறவினர் அமைப்பு வடக்கு கிழக்கு மாகாணம் ஸ்ரீலங்கா 30/8/2020. நான் 2 பிள்ளைகள் 2 ஆம்பளை பிள்ளைகள் தான் 2 பிள்ளைகளும் முள்ளிவாய்க்கல்ல வச்சு இவங்க கொண்டு போனதை நாங்கள் கண்டோம். திருப்பி எங்களுக்கு அந்த பிள்ளைகள் தரையில்லை. இயக்கத்துலேருந்து இவங்க அமைத்தான் பிடிச்சது. பிடிச்சி கொண்டு போகிறனா நாங்கள் கண்டோம். நாங்கள் மற்ற பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகளை நான் வச்சுக்கொண்டு இதுங்களை பிடிச்சா நான் அந்த பிள்ளைகள் ரெண்டும் போயிடுச்சு. அப்போ நாங்கள் எங்களுக்கு தேடி நாங்களே எங்கெங்கேயோ அலைஞ்சு பார்த்துட்டு விட்டுட்டேன். 2 ஆம்பளை பிள்ளையும் இல்லை எனக்கு இன்னைக்கு உள்ள 4 பிள்ளைகள். 2 பிள்ளைகள் தான் இப்போ பொம்பளை பிள்ளைகள் இருக்குது. அதுவும் பொம்பளை பிள்ளைகள் 2 ஆம்பளை பிள்ளைகள் ரெண்டும் எங்களுக்கு இல்லாமல் போயிட்டாங்க. எங்கள் ஐயாவுக்கும் வருத்தம். ஐயாவும் ஏழாவது வீட்டில் இருக்கிறார். எங்களுக்கு யாரும் உதவி இல்லை எங்களுக்கு.